श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकैकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दम्पती जगतां पति यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्मव्यामोहतस्तदितरानि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारी परिपूर्णलोचनम् आरुतिं नमत राक्षसान्तकम् तदुपगत समास सन्धियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयध्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि जयत्याश्रितसन्त्रासद्धान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। श्रीमद् ராமாயணத்திலே சுந்தரமாக இருக்கக்கூடிய சுந்தரகாண்டத்திலே கதையும் சுந்தரம், வர்ணனைகளும் சுந்தரம். அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் பிராட்டியார் இவருடைய கல்யாண குணங்களும் ரொம்ப ரொம்ப சுந்தரம், பரமபோக்கியம், சகலமும் சுந்தரமாக இருக்கிற அப்படின்னால்தான் இதுக்கு சுந்தரகாண்டம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கார் என்பதாக சொல்லுவதுண்டு. சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி லங்கா அப்படின்னா ஸ்லோகம் எல்லாம் இருக்கு. சர்வமும் சுந்தரமாக இருக்கான். அதில் இந்த சுந்தரகாண்டத்தில் நேற்றைய தினம் முதல் நாள் நாம் பார்த்தது லங்கா பிரவேசம் என்பதாக, திருவடி லங்கைக்கு வந்து சேர்ந்தார் என்பது. இன்னைக்கு நாம் பார்க்கவிருக்கும் விஷயம் சீதா தரிசனம், திருவடியானவர் சீதா பிராட்டியை சேவித்தார் என்பது. அது மாதிரி அடுத்தது அவர் என்ன பேசினார் பிராட்டியாரோடு கூட, சீதா சம்பாஷம், அங்குலீய கதானம் முதலானதெல்லாம் அடுத்த விஷயமாக வரும். மாதிரி நல்ல ரசமான விஷயங்கள். இன்னைக்கு சீதா தரிசனம், சீதா அன்வேஷணம், சீதா பிராட்டியை தேடிக்கொண்டு போறார், கடைசியில் அவரை பார்க்கிறார் அப்படின்னு வரும்போது ஆச்சரியமா இருக்கும் அந்த இடம். எப்பவுமே அன்வேஷணம் அப்படின்னா தேடுதல் அர்த்தம். இந்த தேடுதலே அதே கொஞ்சம் அழகா பண்ணா அழகா இருக்கும். எல்லாரும் ஏதாவது தேடிட்டுதான் இருக்கா, ஆனால் அதை அழகா பண்ணா புத்திபூர்வமா பண்ணணும். நிறைய பேர் மூக்க நடி வச்சுட்டு தேடுவா, நிறைய பேர் பேனாவை வச்சுட்டு தேடுவா. இப்போ தேடுறவாள்லாம் ஒரு ஐடியாவே இல்லாமல் எங்கே வச்சோம் என்ன வச்சோம் தெரியுமா, பட் இங்கே இருக்கா அங்கே இருக்கானு எல்லாத்தையும் கொத்து கவிட்டி கவிழ்த்து கீழே கொட்டி என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாள். இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டால் மூக்க நாடியை மூக்கில் போட்டுண்டே தேடுறவாள்லாம் உண்டு. ஆனால் சைக்காலஜி மனஸ்தத்துவ சாஸ்திரம் இருக்கு இல்லையா, அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஒரு வஸ்துவை தேடணும்னா முதல்ல உட்காந்துக்கணும், உட்காந்து கொஞ்சம் யோசிக்கணும், அதுக்கப்புறம் தான் தேட ஆரம்பிக்கணும். இது எங்கே இருக்கிறதுக்கான பிரசக்தி உண்டு, எந்த இடத்துல இது இருக்க முடியும், இதற்கு முன்னாடி நாம் அதை எங்கே யூஸ் பண்ணோம், அப்போ அந்த இடத்துல இது இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுன்னு அதுக்கப்புறம் போய் தேடணுமா. அப்படி தேடினா தான் கிடைக்குமே தவிர மொத்த இடமும் போட்டு தேடி தேடி தேடிந்தால் எத்தனை தேடினாலும் கிடைக்காது. அந்த மாதிரியாக இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் நமக்கே தெரியும். இப்போ திருவடியானவர் சீதா பிராட்டியை தேடுறார் அப்படின்னா அந்த தேடுதல் அப்படிங்கிறதே ரொம்ப ரசமாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் சீதா பிராட்டி எப்படி இருப்பார்னு இவருக்கு தெரியாது, தெரியாமலே தேடுறார். லங்கையில் எங்கே இருக்காருங்கிறதும் தெரியாது, அதனால எல்லா இடமும் தேடுறார். லங்கா நகரத்தில் சகல இடமும் தேடுறார். ஒரு நகரத்தில் எல்லாம் தேட முடியுமானா, நம்மளால் முடியாது, ஆனால் வானரங்களால் முடியும். ஏன்னா வேகமாக போகக்கூடியவை, இப்படியானா நம்மங்களில் வந்தால் கூட கிடுகிடுன்னு ஒரு தெரு முழுக்க வேகமாக ஓடி போய் யாராவது வாழ்ப்பழக்கோ தேடி கண்டுபிடிச்சி எடுத்துடும். அதனால இவர் என்ன பண்றார், எல்லா கிரகத்தையும் போய் பார்க்கறார். முதல்ல
பிராட்டியை தேடுவதற்காக. அதுக்கப்புறம் ராவணனுடைய பவனத்துக்கும் உள்ளுக்குள்ள வர, அதுக்கப்புறம் புஷ்பக விமானத்துக்குள்ள பாக்கிறார், ராவணனுடைய அந்தப்புறத்துக்குள்ள பாக்கிறார். இப்படி இவர் எந்தெந்த இடத்துக்கு போய் என்னென்ன சிந்தையோட பார்க்கிறார் அப்படிங்கறதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். லங்கா நகரத்துக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த நகரத்துக்குள்ள பலவிதமா இருக்கான். சில இடத்துல இவர் போனது சாயங்கால வேலை, அஸ்தமனம் ஆற சமயம், அஸ்தமன ஆனப்புறம்தான் கிளம்பியிருக்கார். சந்திரோபி சாச்சிவியம் இவாசிய குருவன்னே, சந்திரன் வந்து இவருக்கு சகாயம் பண்றதுக்காக அவன் பிரகாசமா வந்து நிக்கிறானோ. அப்போ அந்த சமயத்துல ஏன்னு கேட்டா இருட்டுல தான் போய் பார்க்கணும் முடிவு பண்ணிட்டார். வெளிச்சத்துல பார்த்தா குரங்கு இருக்கிறது பல பேருக்கு தெரியும், இருட்டுல இருக்குதா அது தெரியாது இல்லையோ. அதனால யாருக்கும் தெரியாம போய் பார்க்க முடியும் அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் போறார். அது சில இடங்கள்ல பார்த்தா லங்கா நகரத்துக்குள்ள சங்கீத சப்தம் கேட்கறது, ஏன்னா மியூசிக் கிளாஸ் நடக்கிறா அவருக்கு. சில இடங்கள்ல பார்த்தா சலங்கை சத்தங்கள்லாம் கேட்கறது, அந்த இடத்துல டான்ஸ் கிளாஸ் நர்த்தன கிளாஸ் எல்லாம் நடக்கிறா போல இருக்கு. இன்னும் சில இடத்துல பார்த்தா வேத மந்திரங்கள்லாம் கேட்கறது. அப்ப நிறைய பேர் பிரம்மச்சாரிகள்லாம் வேதாத்தியனம் பண்ணக்கூடிய பாடசாலைகள்லாம் நிறைய அந்த இடத்துல இருக்கு. இந்த மாதிரி பார்த்தா சமிருத்தமா இருக்கா, செழிப்பா இருக்கு. என்னென்ன ஜனங்கள் கிட்ட என்னென்ன நடக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கா. சில பேர் ஆயுதங்களோட இப்படி எப்படியும் போயிட்டு வந்துருக்கா, அவள பாதுகாவலர்கள் போல இருக்கு. சில பேர் குடிச்சிட்டு ஆடின்னு இருக்கா, அதுவும் நடந்துருக்கு. லங்கையில ஜனங்கள் பலவிதமா இருக்கா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கா, அதான் முக்கியமான விஷயம். ஃப்ரீயா இருக்கா மத்த பேரும், அவ காரியத்தை அவ செஞ்சுட்டு இருக்கா ஆச்சரியமா. ஹனுமான் இப்படி பாக்குறாரு, எங்கேயும் கிடைக்கல இருந்த உடனே ராவணனுடைய பவனத்துக்குள்ள போனார், இங்க அங்க மேல பார்த்தா புஷ்பக விமானத்தை பார்த்தார், எல்லாம் ஆச்சரியப்பட்ட ராவணனுடைய அந்தப்புறத்துக்குள்ள போயிட்டார். நிறைய ஸ்திரீகள் படுத்துட்டு இருக்கான், ஏகப்பட்ட ஸ்திரீகள் எல்லாம் ராவணனுடைய பத்னிகள் நிறைய பேர். ராவணன் கிட்ட ஆசைப்பட்டு கல்யாணம் வந்துவா மத்த பேரும், யாரும் வேண்டாதவான்னு கிடையாது. எல்லாருக்கும் ராவணன் வேண்டியவன், எல்லாருக்கும் ராவணன் மேல பிரீத்தி உண்டு. அதெல்லாம் படுத்துட்டுக்கான்னு சொல்லுங்க, அது உழுந்து கிடக்குறது புரண்டு கிடக்குறதுன்னு சொல்லணும். ஏன்னா படுத்துட்டுக்கான் இந்த ஆட்ட இடத்துல அது பண்ணி ஒண்ணு மேல ஒண்ணு படுத்துன்னு அப்படிலாம் படுத்துட்டு இருக்கு. அனுமான் போய் பாக்குறார், இந்த அந்த புறத்துல இங்க யாரா இவ சீதை இங்க எங்கேயாவது இருப்பாளா அப்படி இப்படி பார்த்துட்டு இருக்க. அப்புறம் அவருக்கே தோன்றது, சீதை இங்க இருப்பாளா, நான் இங்க இருக்க மாட்டேன், இப்படியா இருப்பா. இந்த எல்லா ராட்சச ஸ்திரீகளும் இன்னும் சில ஸ்திரீகள் முகத்தெல்லாம் பார்த்தா தெரியுது சீதை ஒன்னும் இப்படி இருக்க மாட்டா அப்படின்னு தெரியுது. அவர் எப்படி இருப்பார், இவரே ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்க மனசுக்குள்ள, எத்தனை ஆச்சரியமா இருப்பார் அப்படின்னு. எதை வச்சு கற்பனை பண்ணார், பெருமாளை வச்சு கற்பனை பண்றேன். பெருமாளை நேர பார்த்துட்டாரு இல்லையோ, அப்ப அவருக்கு ஏற்றவராக இருக்கணும். பகவான் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய, அவருக்கு ஏற்றவராக இருப்பார்னு தெரியும். அதனால இவெல்லாம் யாரும் இருக்க மாட்டான்னு தெரியும். ஆனால் அந்த மந்தோதரிய பார்த்துச்சு மாத்திரம் கொஞ்சம் ஏமாந்து போயிட்டேன். ஏன்னா அத்தனை அழகா இருப்பாளாம், அவருடைய ரூபம் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குமா. பபூவ புத்திஸ்து ஹரீஸ்வரஸ்ய யதீதிருஷி ராகவ தர்மபத்னி மாயதா ராட்சசராஜ பார்யாஹ சுஜாதமஸ்யேதி ஹி சாது புத்தே. இந்த ராவணனுடைய பத்திரிகள்லாம் பார்த்துட்ட உடனே அவருக்கு என்ன எண்ணம் தோணித்தான், இதே மாதிரி சீதா பிராட்டியும் இருந்தார்னா இவ்வளோ நல்லா இருக்கும், அவரும் இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க வேண்டியவர் தானே. இவெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஆடி பாடி கல்லெல்லாம் குடிச்சு அப்படிலாம் இருந்துட்டு இருக்காவ. அது மாதிரி பிராட்டியாரும் சந்தோஷமா இருக்க வேண்டியவர் தானே, அவர் மாத்திரம் என் கஷ்டப்படணும், எல்லாரும் மாதிரி அவரு சந்தோஷமா இருந்துட்டு போலாம் மொழியோ அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் சிந்தை பண்ணிட்டு இருந்தார். மந்தோதரிய பார்க்கச்ச ஒரு க்ஷண காலத்துல அவர் நினைச்சுட்டேன் இவள் சீதா தான் அப்படின்னு. ஆஸ்போட்டையா அமாச்ச சுச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாமா சம்பானரோகன் நிபபாத பூமௌ நிதர்சயன் சுவாம் பிரகிருதி கபீனாம். உடனே ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு, அந்த சந்தோஷத்துல ஆடி பாடி என்னென்னமோ பண்ற, கூத்தாடுற, மேலேந்து கீழே குதிக்கிற, கீழேந்து மேல போற, ஆஸ்போட்டையா அமாச தோல் தட்டிக்கிறார், சுச்சும்ப புச்சம் வாளை எடுத்து முத்தம் கொடுக்கிறாராம், தம் வாளுக்கு தானே முத்தம் கொடுத்துக்கிறார், நனந்த சிக்கிரீட குதிக்கிறார், சந்தோஷப்படுறார், மேலும் கீழும் குதிக்கிறார், இப்படிலாம் இருக்கு. சந்தோஷத்தினுடைய வெளிப்பாட்டா ரொம்ப சந்தோஷம் அதிகமா எடுத்து வச்சுக்கோங்க, அவன் குதிச்சுட்டே இருப்பான். அந்த மாதிரியாக இதெல்லாம் பண்ணார். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தார்,
இவர் இருக்க மாட்டார். நான் அழகா இருக்கிறேங்கிறது வாஸ்தவம்தான். ஆனால் ஜகாமஜ அபராம் சிந்தாம் சீதாம் பிரதி மகாகபி ந ராமேண வியுக்தா சா முகு சொப்தும் அர்ஹதி பாமினி ந போக்தும் நாப்பி அலங்கர்த்தும் ந பானம் உபசேவித்தும். இவள் சீதை இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்து முடிவு பண்ற. முதல்ல அவசரப்பட்டார் தவிர அப்போ புத்தி வச்சு யோசிச்சு பார்க்கும்போது இவர் சீதை இல்லை. சீதா பிராட்டியானவர் பெருமாளை விட்டு பிரிஞ்சு இந்த மாதிரி சுகமா தூங்க மாட்டார். உண்மையில் அவர் தூங்க மாட்டார், அவர் சாப்பிட மாட்டார், அவர் அலங்காரம் பண்ணிக்க மாட்டார். ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவர் ஆச்சரியமாக மந்தோதரிங்கிறத தூங்கிட்டு இருக்காரு. அப்ப சீதா பிராட்டிக்கு தூக்கம் வராதே, அவர் ஆகாரத்துல ஆகாரம் இல்லாமல் கிருஷமா இருந்து தூக்கமே இல்லாமல் கண்ணெல்லாம் வாடி போய் அப்படிதான் இருப்பார் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு. இவர நமக்கு எப்படி அவர் அப்படியே இருப்பார். அதான் ராமனை பார்த்திருக்காரு இல்லையா, அவரை பார்த்தோடனே அவர் மாதிரி இவரும் இருப்பார் அப்படின்னு சொல்றார். இது ஒரு நல்ல ஒரு உபாயம். பர்த்தாக்களுடைய சுபாவத்தை பார்த்தா பாரி எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கலாம், பாரியனுடைய சுபாவத்தை பார்த்தா பர்த்தா எப்படி இருக்கான்னு தெரிஞ்சு, அதாவது இவாளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரேமத்தை நம்ம அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். பெருமாள் வந்து சீதா பிராட்டியை பிரிஞ்சு அத்தனை துக்கத்துல நம்ம அம்சம் ராகவோ புங்கே இந்த தெய்வ முது தெய்வத்தை அப்படின்னு சொன்ன, ஆகாரம் கிடையாது தூக்கம் கிடையாது அப்படின்லாம் கஷ்டப்படுறத பார்த்தா அப்பயே அவர் என்ன முடிவு பண்ணிருக்காருன்னா இவருடைய பாரியும் இவர் பிரிஞ்சு அப்படிதான் இருப்பார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பாரியம் இருந்தாதான் இவருக்கு இந்த சுவாவங்கிறது வரும். பிரீத்தி அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டான்னா, இந்த பதிலுக்கு கிடைக்கும் போதும் அதுக்கு ஒரு பெருமை இருக்கும். பதிலுக்கு பிரீத்தி கிடைக்கலாம் வச்சுக்கோங்க, அப்போ அதுக்கு ஒரு பெருமை இருக்காது. பெருமாள் ராமனுடைய பிரீத்திக்கு என்ன பெருமைங்கிறத நல்லா பார்த்துருக்காரு அவர். அப்போ சீதா பிராட்டி இவர்கிட்ட அளவில்லாத பிரீதி வச்சிருக்கவே தான் அவருக்கு அந்த மாதிரியான பாவங்கள்லாம் வரும், இல்லாட்டா வராது. இது லோகத்திலேயே சித்தம் தானே, நாம எந்த அளவு பிரீத்தி வைக்கிறோமோ அந்த அளவு தானே நமக்கு பதிலுக்கு கிடைக்கும், அப்படிதானே உண்டு. அதனால அதை வச்சுன்னு அவர் முடிவு பண்ணிருக்காரு. சீதா பிராட்டி வந்து பெருமாள் ராமன் மாதிரியான ஒரு விரத்தத்துலாம் இருப்பார். அதான் ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சொரூபம் ரூபம் மாத்திரம் இல்லை, குணம் கூட அப்படிதான் இருக்கணும். அவருடைய குணம் தானே இவருக்கு இருக்கும். அப்போ அவர் பத்னி விரதரா இருந்தானே, இவர் பதிவிரதரா பதிவிரதரா பதிவிரதாஸ்தரா தானே இருப்பார், பதிவிரதையா தானே இருப்பார். அதனால அதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்தா தூங்கிட்டு இருக்கிறவர் வந்து மந்தோதரி, அவர் வந்து சீதா பிராட்டி இல்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு விட்டார். அதுக்கப்புறம் எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு. நடுவில் சின்ன சந்தேகம் வந்து கொடுத்தோம் அவருக்கே. அந்தப்புறத்துல போய் எல்லா ஸ்திரீகளையும் பார்த்து தேடி பார்த்திருக்காரு. இவர் தேடி பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்திரீயும் முகமா பார்த்திருக்காரு, இவர் சீதா பிராட்டியா இருப்பாரா இவர் சீதா பாட்டியா இருப்பாரான்னு பார்த்திருக்காரு. ஆனா யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா இப்ப இவருக்கு என்ன சந்தேகம்னா, அடடா பெரிய அதர்மமான காரியம் பண்ணிட்டோமே, அந்தப்புறத்துக்குள்ள போனதே தப்பு, அங்க போய் பெண்களுடைய முகத்தெல்லாம் பாக்குறதே தப்பு, அப்படி பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கும்போது பாக்குறது இன்னும் பெரிய தப்பு. ஏன்னா அவளுக்கு தெரியாம இருக்கும்போது பெருமை நேருக்கு நேர் பார்க்க நேரிட்டுனா அது விஷயம் வேற, அவளுக்கு தெரியாதோ இவர் பார்க்கறாருங்கிறது. அப்போ தூங்குற சமயத்துல பெண்கள் தூங்குற சமயத்துல அவளை பார்க்கறது அப்படிங்கிறது அதர்மமான ஒரு காரியம். நான் அந்த புறத்துக்குள்ள போய் இங்க தூங்கிட்டு இருக்கிற பெண்கள் இத்தனை பேருடைய முகத்தை எல்லாம் நான் வந்து ஆராய்ந்து பார்த்துருக்கேன், வெறுவ பார்க்கல, மேலோட்டமான பார்க்கல, நன்னா பார்த்து சீத்தையனுடைய மூக்கு இப்படி இருக்காது கண்ணு இப்படி இருக்காதுன்னு அவளுடைய மூக்கு கண்ணெல்லாம் பார்த்தா தெரியாது. அதனால அவ்வளவு தூரம் பார்த்த உடனே நாம இப்படி பண்ணோமே அது தப்பாச்சே அப்படின்னு அவரே கேட்டுக்கிறார், தன்னையே ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். இதுதான் சிந்தா பகுவிதாம் சிந்தாம்னு ஒரு தொழிலோ, யோசிச்சு யோசிச்சுதான் எல்லா காரியமும் பண்ற, சட்டுன்னு பண்றது இல்லை. அப்ப அதுக்கு சமாதானமும் அவரே சொல்லிக்கிறார், நான் பார்த்தனே தவிர நான் எந்த பாவத்துல பார்த்தேன் அப்படின்னா, கள்ளத்தனமாக வார பார்க்கணும்னு பார்க்கல, சீதா பிராட்டியா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தேன். அப்ப மனசுக்குள்ள சீதா பிராட்டி தான் இருக்காரு, இவா இல்ல. என்னுடைய திருவடியினுடைய மனசுல மொத்தமும் சீதா பிராட்டி தான் நிறைஞ்சிருக்காரு. இப்ப இவாள்லாம் மனசுல இல்லவே இல்லை, வெறுமோ பாக்கறது சீதா பிராட்டியா இவர் இல்லையான்னா அது பார்த்தா தானே தெரியும், பார்க்காம தெரிஞ்சுக்க முடியாது. அதனால தேடுறதுக்கு தான் வந்திருக்கோம். அதனால நாம பண்ணது தப்பு இல்லை. சாஸ்திரங்கிறது மேலோட்டம் பார்த்து அந்த புறத்துக்குள்ள போக கூடாது அப்படின்னா ஒருத்தர் போக வேண்டி வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேலோட்டமா பார்த்து அது நாம தீர்மானம் பண்றது இல்லை.
சாஸ்திரத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்ப தூங்குற பெண்களை பார்க்க கூடாது அப்படின்னா கெட்ட எண்ணத்தோட பார்க்க கூடாதுன்னு அர்த்தம். அவன் நான் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த வழியா போறோம், கடைசியில் பொத்துன அவன் மேலேயே விழுந்தான் வச்சுக்கோங்க கால் தடிக்கு, அப்படி இல்லையே அவன் எங்க தூங்கிட்டு இருக்க என்ன பார்த்தாதான் நடக்க முடியும். அந்த மாதிரியாக இவர் சீதா பிராட்டி அப்படின்ற எண்ணத்துல தான் பாக்குறாராம். எப்படின்னா அழகாடியே ஒண்ணு சொல்றது உண்டு, ஒருத்தர் ராத்திரி ஒரு 8 மணி இருக்கும், அவர் தங்காத்துக்கு வந்து பார்த்தா அவன் கதவு வாசல்ல பூட்டி இருக்கு. என்ன விஷயம்னா அவாத்து மாமி ராமாயணம் கதை கேட்க போயிட்டான், காவி எடுத்து போயிட்டான். இவர் எங்கேயோ வெளியில போனார், வரத்துக்கு நாளையே இருக்கு, காவி எடுத்துன்னு போயிட்டான். சரி சொல்லிட்டு அவகிட்ட போய் சாவி வாங்கிட்டாங்க, இவரும் கதைக்கு வந்தார், கதைக்கே வரவே வராதவர் அன்னைக்கு கதைக்கு வந்தார், இந்த சாவியை வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக. நிறைய பேர் உட்காந்துருக்கா, எல்லாருக்கும் நடுவில் இந்த மாமி எங்க இருக்கானே தெரியல. இவர் யோசிச்சு யோசிச்சு பாக்குற, இவருக்கும் உடனடியே சாவி வாங்கி ஆகணும், அதனால அங்க போய் எல்லார் முகத்தையும் பாக்குற, இவர் எங்காத்து மாமியா, இவர் எங்காத்து மாமியா, இவர் எங்காத்து மாமியான்னு ஒருத்தி முகமா பார்த்து பார்த்து இவர் இப்படி பாக்குறாங்கிறது தெரிஞ்சு வந்து அந்த மாமி என்ன பண்ணிட்டா தன் முகத்தை புரிஞ்சு விட்டான். இவர் பாட்டு காத்துக்கு கூண்டு போட போறேன்னு பயம், இவர் ஆச்சரியமா கதை கேட்டு இருக்காரோ. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாராம், ஆனா இவர் பண்ணது தப்பு இல்லையே, ஏன்னா தங்காத்து மாமிங்கிற எண்ணத்துல தான் நான் பாக்குறேன், அவளை பார்க்கணும்னு பார்க்கல இல்லையா, அந்த மாதிரி உதாரணம் சொல்லுவான். அந்த ரீதியில ஆஞ்சநேயர் தனக்கு தானே சமாதானத்தையும் சொல்லிண்ட. அதுக்கப்புறம் எல்லா இடமும் தேடி முடிஞ்சப்புறம் சீதா பிராட்டி எங்கேயும் கிடைக்கலன்னு போது உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்பதான் அவருடைய சிந்தையெல்லாம் ஆரம்பம், ரொம்ப கவலையில இருக்க, ஏன்னா ஒரு இடம் மீதம் இல்லாமல் லங்கை முழுக்க தேடி இருக்கார். சத்துர் அங்குல மாத்திரோபி நாபகா சகாச வித்யதே, ஒரு அங்குலம் கூட உடலையாம் அந்த லங்கையில எல்லா இடமும் பார்த்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். எல்லா அரசர்கள் ராட்சசிகள் எல்லாரையும் பார்த்தாச்சு, சீதா பிராட்டி இல்லை, எல்லா தோட்டங்கள் அதெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்தாச்சு, அதுக்குள்ள எல்லா கிரகமும் போய் பார்த்தாச்சு, ராமனுடைய அந்தப்புறம் உட்பட போய் பார்த்தாச்சு. எங்க பார்த்தாலும் திருஷ்டா ஹனுமதா தத்ர நது ராகவ நந்தினி எல்லாரையும் பார்த்தாச்சு, ஆனா சீதை பார்க்கல. அது பல இடத்துல வரும், திருஷ்டா ஹனுமதா தத்ர நதுசா ஜனக ஆத்மஜா, எல்லா வீடும் பார்த்தாச்சு, எல்லா ஸ்திரீகளையும் பார்த்தாச்சு, சீதா தேவி இல்லையே எங்க இருக்கும் அப்படின்னு நாம இவ்வளவு தூரம் கடைசியில சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் வந்து கடைசியில காரியம் வியர்த்தமாயிடும் போல இருக்கு, எல்லாம் வீணா போயிடும் போல இருக்கு. அப்ப என்னதான் ஆயிருக்கும், என்ன ஆயிருப்பாருன்னு யோசிச்சு பார்த்தா ஒருவேளை ஏதாவது ஆபத்து வந்திருக்கும் அவருக்கு, அவர் ஒருவேளை சமுத்திரத்துல விழுந்திருப்பாரோ, ராவணன் தூக்கணும் போது நடுவில் எங்கேயோ விழுந்துட்டாரோ என்னமோ, இல்ல அவரே பிராணத்தியாகம் பண்ணிட்டாரோ, இல்ல பக்ஷிதா சீதா சீதா பிராட்டிய பக்ஷ பக்ஷணம் பண்ணிட்டாரோ ராட்சசி எல்லாம் வெறுமை இல்லாம அப்படின்னு இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டார். ஏன்னா எங்கேயுமே இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், இப்ப நான் இவ்வளவு தூரம் வந்தும் பிரயோஜனம் இல்லையா. அத்தவா நிஹிதா மன்னிய ராவணசி நிவேசனே, அப்புறம் யோசிச்சு பார்த்தார் அப்படிலாம் இருக்காது, ஏன்னா ராவணன் வந்து அவரை கொல்ல மாட்டான், ஏன்னா அவன் வேற பிளான்ல தான் அழிச்சுன்னு வந்திருக்கான், கொல்றதுக்காக அழிச்சுன்னு வரலையே, அதனால எங்கேயோ இருக்க சீதா பிராட்டி, அது எங்க இருக்காங்கிறத நாம இன்னும் 2 தடவை தேடிதான் கண்டுபிடிக்கணும், 1 தடவை தேடினா கிடைக்கலன்னா 100 தடவை 100 தடவை தேடலாம் நாம அப்படின்னு அதையும் யோசிச்ச. இங்கேருந்து போய் ராமன் கிட்ட என்ன சொல்றதுன்னு கவலை வந்துருச்சு. திருஷ்டா சீதா கண்டேன் சீதையும் சொல்லணும், அது இப்ப சொல்ல முடியாது, என்ன திருஷ்டா சீதான்னு போய் சொல்லணும், இதை சொன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார் பாவம், என்ன எங்கேயுமே சீதை இல்லைன்னா அவர் என்னதான் பண்ணுவார், அதனால இந்த ஒரு துக்கமான ஒரு செய்தியை அவர்கிட்ட சொல்றதை காட்டுல சொல்லாம இருக்கிறதே நல்லது. இப்ப சொல்லாம இருக்கணும்னா இந்த இடத்த விட்டு நாம வந்து மேல கிஷ்கிந்தைக்கு போகாம இருக்கிறதே நல்லது. அப்ப அதெல்லாம் யோசிச்ச, போய் என்ன சொல்றது, அதை காட்டுல இங்கேருந்து போகாமே இருக்கலாம், போனா அவருக்கும் கஷ்டம், அவர் பிராணத்தியாகமே பண்ணிடுவார், அவர் பிராணத்தியாகம் பண்ணா லக்ஷ்மணன் பிராணத்தியாகம் பண்ணிடுவார், லக்ஷ்மணன் பிராணத்தியாகம் பண்ணா பரதன் பிராணத்தியாகம் பண்ணிடுவார், கடைசியில எல்லாரும் சுக்ரீவன் கூட மொத்த பேரும் போயிடுவார், கைகேயி கௌசல்யா சுமித்ரா கைகேயி, ஏன்னா எல்லாருக்கும் துக்கமா இருக்கும், அதனால எங்கேயும் போகக்கூடாது, அங்க போய் சொன்னாதானே இத்தனை பிரச்சனை. சீதா பிராட்டி இல்லைன்னா இல்ல, இன்னொரு மாத்திரம் தான் தெரியும், அது அவளுக்கெல்லாம் தெரியாது,
அவெல்லாம் ஆஞ்சநேயர் போயிருக்கார், அவர் ஏதாவது நியூஸ் கொண்டு வருவார் அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆசையோட உயிர் தரிசன் இருப்பா. அப்படியே இருந்துட்டு போட்டோம். அவளை போய் நாம கெடுப்பானே, ஆசையா தௌ தரிசியதே வானராச்ச மகஸ் மனசின்னா ஹஸ்தாதானோ முகாதானோ நியதோ விருட்ச மூலிகா. அதனால என்ன பண்ணணும் கேட்டா, லங்கையை விட்டு வெளியில போறது கிடையாது. லங்கையை விட்டு வெளியில போனால் சீதா பிரியாட்டை பார்த்துட்டு தான் போனோம், இல்லாட்டா போகும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தார். அப்ப இங்கேயே எத்தனை நாள் உட்காந்துக்கிறதுனா, எத்தனை நாள் ஆனாலும் இப்படியே கிடைக்கிற பழங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அதை மாத்திரம் சாப்பிட்டுன்னு ஒரு தபஸ் பண்ற மாதிரி இங்கேயே உட்காந்துக்கலாம். கடைசியில இப்படியே உட்காந்தோம்னா கழுவு ஏதாவது தூக்கின்னு போனா போட்டோம். இதுதான் எனக்கு நல்லது, இதை விட்டுட்டு அவாகிட்ட போய் நான் லங்கை முழுக்க தேடி பார்த்துட்டேன், ஒரு இடம் மீதம் இல்லாமல் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே சீதா பிராட்டி இல்லை அப்படின்னு ஒரு சோக வார்த்தையை போய் அவாகிட்ட போய் சொல்லணுமா? நம்ப இதாக பிரதிகமிஷ்யாமி தாம் அதிருஷ்டா சீதே க்ஷணம், இந்த இடத்தை விட்டு போவதில்லை, சீதா பிராட்டியை பார்க்காமல் லங்கையை விட்டு போவதில்லை. எது இத பிரதிகச்சாமி சீதாமதிகம்யதாம், சீதையை பார்க்காம போனால் எத்தனை பேருக்கு கஷ்டம், அதெல்லாம் இங்கிருந்து போனா வானரங்களுக்கு கஷ்டம். ஏன்னா அனுமான் எந்த நியூஸோட வரப்போறான்னு வானரங்கள்லாம் காத்துன்றது. அதுபோல சுக்ரீவனுக்கு கஷ்டம், ராமனுக்கு கஷ்டம், பரதனுக்கு கஷ்டம், லக்ஷ்மணனுக்கு கஷ்டம், இத்தனை பேருக்கு துக்கத்தை கொடுக்கறத காட்டலாம் நாம கொஞ்சம் துக்கத்தை அனுபவிச்சு இங்கே இருந்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு விதமா சார் இல்லட்டா வேற ஒண்ணு பண்ணலாம், ராவணம் வா வதிஷ்யாமி, ராவணம் கொண்டு விடலாம் நம்மளா முடியும். ஏன்னா சீதா பிராட்டை அபகரிச்சிடணும் தான், பதிலுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இல்லையோ, சீதா பிராட்டி கிடைக்கலன்னா பரவாயில்ல, அவனுக்கு பதிலுக்கு ஏதாவது பண்ணணும், முதல்ல அந்த படவா ஒழிச்சுடணும் அப்படின்னு. காமமஸ்து ஹதா சீதா பிரத்யா சீர்ணம் பவிஷ்யதி அப்படின்னார். அதுக்கப்புறம் இன்னொன்னு சார் வேண்டாம், இந்த ராவணன் அப்படியே தூக்கிடுமே பெருமாள்கிட்ட ஒப்படைச்சல அவர் பார்த்துக்குவார் என்ன பண்றாரோ பண்ணிக்கிட்டோம், அப்படியே தூக்கிடுமே சமுதிரத்தை தாண்டி அந்த இடம் போய் பெருமாள்கிட்ட கொடுத்து விடலாம் அப்படின்னு நினைச்சார். அப்படி யோசிச்சு யோசிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு பக்கம் மாத்தான் இன்னொரு பக்கம் அனிர்வேத சிறியோ மூலம் துக்கப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா துக்கப்பட்டு உட்காரணும் அப்படியே முடங்கி போயிடுவான், எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த துக்கம் வந்தாலும் துக்கத்தினாலேயே நாம் முடங்கி போயிடக்கூடாது, துக்கத்தை தாண்டி மேலே போறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறோம். அதையும் இவர் யோசிக்கிறார், அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் நிர்வேதப்படாமல் தைரியமாக இருந்தால் நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைக்கும், எல்லா காரியங்களும் சாதிக்க முடியும், அதனால கொஞ்சம் கொஞ்சம் மனசில் தைரியத்தை வர வச்சுப்போம் அப்படின்னு. எதுக்கு சீதா பிராட்டி போயிட்டார்னா யார்கிட்ட சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன், இந்த பிரச்சனைலாம் இருக்கு இங்கேயும் இருக்காரு வர நம்மளாம் இன்னும் சரியாக தேடணும் அப்படின்னு தைரியத்தை வர வச்சுப்போம் அப்படின்னு தைரியத்தை வர வச்சுட்ட. அப்படியே இந்த பக்கம் அப்படி எப்படி பார்த்தாருன்னா அங்கதான் அந்த அசோகவனம் அப்படிங்கிற தோட்டம் இருக்கு, அதை இவர் பார்க்கல இது வரைக்கும். ஏன் பார்க்கல அப்படின்னா அது லங்கா நகரத்துக்குள்ள இல்லை, அது அவுட்டர்ல இருக்கு. ராவணனுடைய அரண்மனைங்கிறது ரொம்ப பெருசு, அந்த அரண்மனையில ஒரு மூலையில இருக்கிறது ராவணனுடைய அந்தப்புறம் அப்படிங்கிறது, அந்த அந்தப்புறத்துல வெளியில இருக்கக்கூடிய பெரிய தோட்டம் தான் அசோகவனம் அப்படிங்கிறது. இவர் அந்த புறத்தை தேடிட்டு இப்பதான் அந்த தோட்டத்து பக்கம் வந்திருக்கார், அதெல்லாம் வெறும் காடு, அசோக வனம் தானே, தோட்டம் தான் நம்ம ஆத்துல வைக்கிற மாதிரி தோட்டம் எல்லாம் இல்லை, மொத்தமே காட்டு தானே, காட்டுக்குள்ளதான இந்த ஊரே இருக்கு, அதனால அது பெரிய காடு. இவர் நகரத்தை தான் பார்த்தார், காடை போய் பார்க்கல இன்னும். அப்போ அங்கு பார்த்தானே திடீர்னு பார்த்தா அந்த அசோக வனம் அப்படிங்கிற வனத்துல அது வெறும் காடுன்னு இல்லாமல் ராவணன் சில காரியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, நல்ல நல்ல வேதியெல்லாம் போட்டு வச்சிருக்கான், உட்காரத்துக்கு இடம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான், இது மாதிரி ராவணன் உபயோகப்படுத்துற இடம்ங்கிறது தெரியுது ஓரளவு. அதனால இந்த இடத்த பார்க்காம விட்டுட்டோமே, இது பெரிய இடமாச்சே காடு மாதிரிதான் இருக்கு, அப்ப இந்த இடத்த போய் பார்க்கணும் அப்படின்னு தோணித்து. அந்த இடம் தெரிஞ்சவொடனே கொஞ்சம் சந்தோஷம் வந்துருக்கு மனசுக்குள்ள, ஏன்னா எல்லா இடமும் பார்த்தேன்னு நினைச்சோமே அது இல்ல, ஏதோ ஒரு இடம் பார்க்கல. உடனே என்ன பண்ணணும் கேட்டோம்னா, இந்த இடத்துல பார்க்கணும், பெருமாளே இந்த இடத்துல சீதா பிராட்டி இருக்கணும் அப்படின்னு தானே மனசுல தோணும். அதுதான் அவர் சொன்ன, மோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவியை சதஸ்யை ஜனகாத்மஜாய நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியாக நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியாக. எல்லா தேவர்கள் கல்வி விடர் நமோஸ்து நமோஸ்து அப்படின்னு. சீதா பிராட்டி இருக்கணுமே இருக்கணுமே, நமக்கே அந்த துடிப்பு வந்துட்டு வச்சுக்கோங்க, பெருமாளே இந்த காரியமாவது ஒழுங்கா நடக்கணுமே, நான் எத்தனை இடத்துல தேடி பார்த்துட்டேன், இங்கேதான் தேடணும், இந்த இடத்துலயாவது இருக்கணுமே
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேடுவோம் சசயம் பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சுண்டு. அப்போ பெருமாள் அனுகிரகம் வந்து அது கிடைச்சிரும். அது அந்த மாதிரி இப்போ தேவதைகள் காலெல்லாம் விழறாருவார். நம்ம வஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியா அப்படின்னு அதுக்கு முன்னாடி முதல்ல பெருமாள் காலில் விழணும். அப்போ சாட்சாத் ஸ்ரீராமனும் சீதா பிராட்டியரும் பெருமாள் பிராட்டியார் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு போல இருக்கு அவருக்கு. அதனால ரமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவியை சதஸ்யை ஜனகாத்மஜாயை அப்படின்னு இவாளுக்கு நமோஸ்துன்னு பண்ற. பெருமாள் சாதாரணமான ராமன் அப்படின்லாம் நினைச்சுக்கல இவர். இல்லட்டா நமோஸ்துன்னு சொல்றாரு ஸ்ரீராமபத்ரா நமஸ்தே புரஸ்தே நமஹான்னு அவருக்கு அதை சொன்னா இங்க காரியம் நடக்கும்னு இவருக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த மாதிரி மனசுக்குள்ள சங்கல்பம் பண்ணிட்டு அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தையும் சேர்ந்து வாங்கிட்டு சத்தேபியஸ்து நமக்கிருத்வா சுக்ரீவாய சமாருதி திச சர்வா சமாலோக்கிய அசோகவனிகம் பிரதி எல்லாருக்கும் கை கூப்பினார் தேவதைகளுக்கெல்லாம். அதுக்கப்புறம் சுக்ரீவனுடைய நினைவு வந்துருத்தோம் மகாராஜராஜே. அதனால அவரையும் மனசுக்குள்ள நினைச்சிருந்தார். இப்போ அசோகவனத்தை குறித்து அந்த பக்கம் போற இப்போ அங்கே சீதா பிராட்டி இருக்கிறவே அப்படின்னு நினைச்சிருந்து அங்கே போற. அதுவே அசோகவனங்கிறது அதுவும் பெரிய இடம், பெரிய காடு தானே அது. அந்த அசோகவனத்தில் ஒரு நதி இருக்கு, ஒரு குளம் இருக்கு, அங்கே மரங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லவேனா காட்டில் இருக்கும். அது எத்தனை பெரிய காடுங்கிறதுக்காக சொல்றேன், நதி குளம் உட்பட எல்லாம் இருந்துருக்கு. அதுல வந்து இவரை போய் மெதுவாக போய் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சீதா பிராட்டி இப்படி இப்படி பார்க்கும்போது அங்கே ஒரு சின்ன அங்கே ஒரு பெரிய கட்டடம் சைத்திய பிராசாதம் அப்படின்னு போட்டிருக்காருங்க. ஒரு பவனம் மாதிரி நிறையா ஆயிரங்கால் மண்டபம் மாதிரி பெருசா பிரம்மாண்டமா இருக்கான். அதை பார்த்தா இங்க எங்கேயாவது இருப்பாரோ உள்ள போய் பார்க்கணுமா நினைச்சா பார்த்தா வாசலே உட்காந்துருக்கு, வெளியிலேயே உட்காந்துருக்கேன் சீதா பிஷ்டி. அவரை பார்த்த உடனே அடுத்த கஷணமே முடிவு பண்ணிட்டார், இவர் தான் சீதா பிராட்டி அப்படிங்கறத சொல்லிட்டார். இப்படி கண்டுபிடிச்சார் அசோகோணத்துல இப்படி தேடிந்தே போனவர். சததர்ச அவிதூரஸ்தம் சைத்ய பிராசாதமுச்சிரிதம் மத்தியே ஸ்தம்ப சகசேன ஸ்திதம் கைலாச பண்டரம். அது அந்த மண்டபம் அதுக்கு போகக்கூடிய படிக்கட்டுகள் எல்லாமே நல்லா இருக்கு. சீதா பிராட்டியை பார்த்தோன்னே எத்தனை சாட்சிகள் இருக்காங்க. சீதா பிராட்டி எப்படி கண்டுபிடிச்சார்னா அவர் உபவாச கிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தீம் புனப்புனா ததர்ச சுக்லபக்ஷாதௌ சந்திரரேகாமி வாமலாம். உடம்பு எழுச்சி போயிருக்கார், அவர் உபவாசத்துல இருக்கார் அப்படின்னு தெரியல. மூச்சு பெருமூச்சு விட்டுன்னு இருக்கார், ஆகாசத்தையே பார்த்துட்டு இருக்கார், ராமராமான் ராமநாமத்தையே சொல்லிட்டு இருக்கார். ராமநாமத்தையே சொல்லி ஆகாசத்துல ராமன் எப்படி வருவானோ அதையே பார்த்துட்டு ஒரு ஆகாரமும் இல்லாமல் ரொம்ப லீனமாக ரொம்ப கிருஷமாக ரொம்ப எழுச்சி போயிருக்கார். அப்போ இவர் துக்கத்துல இருக்காருன்னு தெரியுது. அப்போ இவர் தான் சீதா பிராட்டி அப்படிங்கிறதாக அவர் அதை வச்சு முடிவு. அவர் எப்படி இருக்காருங்கிறதுக்கு நிறைய உதாரணம் கொடுத்துருக்கார் வால்மீகி. ததர்ச சுக்லபக்ஷாதோ சந்திர ரேகாம் இவாம்பலாம். சுக்லபக்ஷத்துல ஆதியில மூன்றாம் பிறை இன்னைக்கு சந்திர ரேகையை பார்த்தா தெரியும் சந்திரன் எவ்வளவு பிரகாசமா இருப்பான். ஆனா அந்த மூன்றாம் பிறை இன்னைக்கு அவர் பார்க்கறதே அபூர்வம். அப்படி பார்த்துட்டா கூட ரொம்ப மெலிசா ஒரு கீத் மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். அந்த மாதிரி சீதா பிராட்டி இருக்காராம் இந்த இடத்துல. பினத்தாம் தூமஜாலேன சிக்காமிவ விபாவசோஹோ. நல்ல அக்னி எரியும் போது திடீர்னு புகை வந்து சூழ்ந்துட்டுனா அக்னி எப்படி தெரியாத போகும். அந்த மாதிரி சீதா பிராட்டியார சுத்தி ராட்சசிகள் இருக்கிறபடினால இவருடைய பிரபாவம் சத்துன்னு தெரியாத போறது. ஸ்வகணேன மிருகீம் ஹீனாம் ஸ்வகணாபிவிருத்தாமிவ. ஒரு மான் குட்டி ஒண்ணு, பெண் மான் குட்டி ஒண்ணு தன்னுடைய கூட்டத்தை விட்டு வெளியில வந்துருத்தனா வழி தவறி வந்துருச்சு. அப்ப அங்க ஓனா எல்லாம் அதை சுத்தின்றதா இப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்காராம் சீதா பிராட்டியார். பார்த்தா சுத்தி சில ராட்சசிகள் இருக்கும்போது தர்க்கயாமாச சீதேதி காரணி ருபபாதிபி கிரியமானா ததாத்தேன. சீதா தான் அப்படிங்கறத தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சாராம். நல்லா சிந்தனை பண்ண ஆரம்பிச்சா பல காரணங்கள் அவருக்கு கிடைச்சது. முன்னாடியே லேசா ராவணன் வந்து அந்த ரிஷிமுக பர்வதத்துக்கு மேல ராவணன் போகும்போது சீதா பிராட்டி நாலு வானரங்கள் பார்த்துருக்கான்னு முன்னாடியே பார்த்தோம். சீதா பிராட்டியும் அவளுக்கு அடையாளமாக சில ஆபரணங்கள் எல்லாம் மேலிருந்து கீழே துணியில சுத்தி போட்டிருக்க. இவரை பார்த்தோடனே அந்த சீதா பிராட்டியுடைய ரூபம் ஞாபகம் வருதான். ஓ இவர் தானே ராவண அபரிச்சினம் தான் அப்படின்னு அந்த ஞாபகம் வந்துருக்கு.
அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் அந்த வஸ்திரம் சீதா பிராட்டி எந்த வஸ்திரத்தை முடிச்சு போட்டு வச்சாரோ அதே வஸ்திரம் தான் உடுத்திட்டு இருக்க இப்போ அந்த மாதிரி அந்த ஆபரணங்கள் அங்க பார்த்தா ஒன்று ரெண்டு ஆபரணம் அங்க இருக்கு அதனுடைய மீதி ஆபரணம் இப்போ ரெண்டு ரெண்டா தானே இருக்கும் ஆபரணங்கள்லாம் தோடு ஆகட்டும் தோல் வளையாகட்டும் கொலுசு ஆகட்டும் எல்லாம் ரெண்டு ரெண்டா தானே இருக்கணும் அதுல ஒண்ணுதான் ஏற்கனவே அவரை வந்து விஷயமுகத்துல இவளுக்கு கையில கிடைக்கும்படி போட்டுட்டார் இன்னொன்னு இவர் கையில இருக்கும் அப்பதான் இவர் கையில ஒன்னு ஒண்ணுதான் இருக்கு எல்லாம் ரெண்டு இல்ல அதை வச்சுட்டு இந்த மாதிரி காரணங்களை எல்லாம் வச்சுட்டும் இவர் சீதா பிராட்டி தான் அப்படிங்கறத முடிவு பண்ணாராம் பூமோ சுதனுமாசீனாம் நியதாம் யுவதாபசீம் நிஸ்வார்த்த பகுளம் பீரும் புஜகேந்திர பூமி வா பூமியில உட்காந்துருக்கார் பாவம் ரொம்ப பெருமூச்செல்லாம் விட்டுன்னு இருக்க அப்படின்னு சொல்றார் அப்போ சீதா பிராட்டின் முடிவு பண்ண உடனே அவருடைய மனசுனால இன்னும் பலவிதமான சிந்தைகள் அவருக்கு வந்துருக்கு இயம் கனகவர்ணாங்கி ராமஸ்ய மகிஷி பிரியா பிரணஷ்டா விசதீயஸ்ய மனசோன பிரணசதி இவருக்காரே இவர்தான் சீதா பிராட்டி அவர் ராமன் அப்போ இவா வந்து பிரிஞ்சு இருந்தா கூட மனசுனால பிரியல ஏன்னா அவர் சீத்தையை சீத்தை இவரே தான் நினைச்சிருக்க இவர் ராம ராமான்னு ராமனே தான் நினைச்சிருக்க இப்போ உடம்பு தான் பிரிஞ்சிருக்கே தவிர மனசுங்கிறது ஒருத்த ஒருத்தருடைய மனசும் இன்னொருத்தர்கிட்ட இருக்கு இப்போ அப்படி இருக்கா யம்சா எத்திரே ராம சதுர்பி பரிதப்பதே காருண்யேன ஆண்டு சம்சியன சோகேன மதனேன இந்த சீதா பிராட்டி விஷயத்துல பெருமாள் ராமனுக்கு நாலு பாவம் இருக்கான் காருண்யம் ஆண்டு சம்சியம் அதுக்கப்புறம் ஆசை காமம் அப்படிங்கிறது சோகம்ங்கிறது அதாவது அவரே வியாக்கியானம் பண்ற ஸ்லோகத்திலே வியாக்கியானம் இருக்கு வால்மீகி வியாக்கியானம் பண்ற ஸ்திரீ பிரணஷ்டேதி காருண்யாத் ஆசிரிதேத்தி ஆண்டு சம்சதஹ பத்னி நஷ்டேதி சோகேன பிரியேதி மதனேன ச இப்ப பெருமாளுக்கு நாலு பாவம் சீதா பிராட்டி இருக்கும்போது சீதா பிராட்டி விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது ஸ்திரீ பிரணஷ்டா ஒரு ஸ்திரீயானவள் இப்படி காணாத போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு கருணை இருந்தது அவருக்கு எப்போ ஒரு பெண்ணு காணாத போயிட்டாலும் ஒண்ணு எல்லாருக்கும் மனசுல ஐயோ பாவம் அப்படின்னு தானே முதல்ல சொல்லு ஒரு ஆண் குழந்தை அது சின்ன பையன் காணாத போயிட்டார் அப்படின்னு பையன் காணாத போயிட்டான் எங்க இருக்குன்னு தேடுங்கோ தேடுங்கோ அப்படின்னா அது பெண் குழந்தை காணாத போயிட்டுனா மனசுல எத்தனையோ கஷ்டம் இருக்கும் எல்லாருக்கும் காரணம் என்ன கருணை தான் காரணம் நன்னா இருக்கணுமே அதுன்னு பெண்கள் கிட்ட பொதுவா எல்லாருக்குமே கருணை அதிகம் உண்டு நேத்தும் பார்த்தோம் அந்த லங்கா அப்படின்னு ஒருத்தியிருக்காள் லங்கினின்னு சொல்லுவாள் அந்த லங்கா தேவதையா ஒருத்தி வந்தாலே அதுகிட்ட அனுமானுக்கு கருணை இருந்தது ஏன்னா ஸ்திரீங்கிறபடினால அப்படின்னு அதனால பொதுவாகவே பெண்கள் கிட்ட எல்லாருமே கருணை காமிப்பார்கள் ராமாயணத்துல அடிக்கடி வரும் அதனால ஸ்திரீ ஆனவள் போய் காணாத போயிட்டாளே அப்படின்னு ஒரு காருண்யம் இருக்கான் பெருமாளுக்கு இது முதல் மொத்தம் நாலு பாவம் இருக்கு முதல் பாவம் காருண்யம் ஸ்திரீ பிரணஷ்டேதி காருண்யாது ரெண்டாவது ஆசிரிதேதி ஆண்டு சம்சியதாக ஆசிரித்தேனா தன்னை நம்பி வந்தவள் தன்னை நம்பி வந்தவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டு அப்படின்னு அது ஒரு ஆண்டு சம்சியம் ஆண்டு சம்சியம்னா டிசம்சம்னா குரூரம்னு அர்த்தம் ஆண்டு சென்சன்னா குரூரம் இல்லாமல் இருக்காள் அப்படின்னு எப்பவுமே தன்னை நம்பி வந்த மனைவி இருக்காள்யோ கல்யாணம் ஆகி வராள்யோ அவகிட்ட ஒரு நாளுமே குரூரத்தனமே காமிக்க கூடாது அப்படிங்கிறது ராமனுடைய சித்தாந்தம் ஏன்னா இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு அம்மா அப்பா வாழ்லாம் விட்டுட்டு இன்னும் தங்காத்துல இருக்கக்கூடிய போகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்போ இவரோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வராளோ அப்போ வாழ்நாள் முழுக்க அவளுக்கு எந்த விதமான குரூரத்தன்மையும் மனசால கூட நினைக்க கூடாது அப்படிங்கிறது ராமனுடைய சித்தாந்தம் அதுக்கு ஆண்டு சம்சயம் அப்படிங்கறத அவர் அடிக்கடி ராமனே சொல்லுவாராம் இதை சீத பிராட்டியே சொல்ற பின்னாடி வரப்போகுது இதுலயே வரும் ஆண்டு சம்சயம் பரவதர்மஹ சத்தையேவ மயாஸ்ருதா அப்படின்னு இவரே ராமனே அடிக்கடி சொல்ற வழக்கமா அதனால பொதுவா ஸ்திரீ அப்படின்னா எந்த பெண்ணா இருந்தாலும் காருண்யம் வரும் நம்மை நம்பி வந்தவள் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த காலத்துல சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிரும் அந்த சின்ன வயசுலயே அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு விளையாட்டெல்லாம் விட்டுட்டு இவரோட நாம இருக்கணும் அப்படின்னு வந்திருக்கோம் இல்லையோ அதனால ஆசிரிதேதி ஆண்டு சம்சியதாக பத்னி நஷ்டேதி சோகேன மூணாவது விஷயம் பத்னி அப்படின்றார் பத்னின்னா தர்மகாரிய அனுஷ்டானம் பண்றவர் அப்படின்னு அர்த்தம் பதியோட சேர்ந்து இருந்து தர்ம காரியங்கள் அனுஷ்டானம் பண்றவருக்கு பத்னி அப்படின்னு பெயர் இப்போ சீதா பாட்டி இல்லாதபடினாலும் தர்ம காரியங்கள்லாம் பண்ண முடியாத போயிடுது ஒரு யாகமோ ஹோமமோ தானமோ அதிதி பூஜனமோ இது எல்லாமே பத்தியும் பத்னியுமாக இருந்துதானே பண்ணணும் அப்போ அப்படி இருந்து பண்ணும்போது தான் அவருக்கு பத்னி அப்படின்னு பெயர் பதி அப்படின்னாலே ஒரு கிரகத்துக்கு பதி கிரகத்துக்கு எஜமானன் நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம்
பத்னினா கூட இருந்து செய்யக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இப்ப பெருமாளுக்கு பத்னி இல்லைன்னா ஒரு தர்ம காரியமும் கிடையாது இல்லையோ, அதனால அந்த சோகம் இருக்கான் அவருக்கு. தர்ம அனுஷ்டானம் பண்ண முடியாம போயிருந்ததே அப்படின்னு சோகம். பிரியேதி மதனே நச்ச, நாலாவது பிரியா அப்படின்னா தனக்கு ரொம்ப பிரியமானவர், உயிருக்கும் மேல தன்னுடைய பிரீதிக்கு பாத்திரமா இருக்கிறவர் அப்படிங்கிறபடினாலே ஒரு ஆசை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த பாவமும் இருக்கு. இந்த நாலு பாவத்தினாலே பெருமாள் வந்து சீதையை பிரிஞ்சு கஷ்டப்படுறார். காருண்யம், ஆண்டு சம்சயம், அதுக்கப்புறம் சோகம், அதுக்கப்புறம் காமம். இந்த நாலுலாலையும் அவர் கஷ்டப்பட்டு பிராட்டியை விட்டு பிரிஞ்சு இந்த நாளும் அவருக்கு இருக்கிறபடினாலே இந்த நாளுக்கும் ஏற்றவராக சீதா பிராட்டியார் அங்கே இருக்கிறார் அப்படின்னு. பத்ரி நஷ்டேதி சோகேன பிரியேதி மதனே என்ன அஸ்யா தேவ்யா மனஸ்தஸ்மின் தஸ்யதாஸ்யாம் பிரதிஷ்டிதம் ஏனேயம் சித்த தர்மாத்மா முகூர்த்தம் அபிஜீவதி. அப்ப ஆஞ்சநேயர் யோசிச்சு பாக்குறார், அப்படி இருந்தா இவரை விட்டு பிரிஞ்சு அவர் இருக்கார், அவரை விட்டு பிரிஞ்சு இவர் இருக்காரு, எப்படி இருக்கா இவா? ஏன்னா மனசு இருக்கும்போது இவரை விட்டு பிரிஞ்சு உயிரே நிற்காது அவருக்கு. அப்படி இருக்கச்சு அவர் எப்படி உயிர் தரிச்சுட்டு இருக்கார், இவர் தான் எப்படி உயிர் தரிக்கிறார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தார். அப்போ அவருக்கு ஆன்சர் கிடைக்கிறது, இவாளா இன்னும் பிரியவே இல்லை, மனசளவில் பிரியல. உடல் அளவில் வேணா ராமனன் பிரிச்சுட்டானே தவிர சீதா பிராட்டியருடைய மனசுல ராமன் தான் இருக்கார், ராமனுடைய மனசுல சீதா பிராட்டி தான் இருக்கார். அதனால மனசளவில் இவர்கள் பிரியாமலேயே இருக்கிற அப்படின்னால்தான் இவா உயிர் தரிச்சுட்டு இருக்காள், இவளை பிரிக்க முடியல, அந்த இடத்துல பிரிக்க முடியல, அதனால்தான் இவா உயிர் தரிச்சுட்டு இருக்கா அப்படின்னார். துஷ்கரம் கிருத்தவான் ராமஹ ஹீனோ யதனயா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் ந துக்கேன அவசீததி. ஆனா கூட ராமன் பண்றது பெரிய சாகசம் தான், எப்படியோ உயிர் தரிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட பிராட்டி ஒருத்தர் இருக்கும்போது இவரையும் விட்டு பிரிஞ்சு ராமன் வந்து உயிர் தரிச்சிருக்கார் அப்படின்னா அது கஷ்டமான காரியம்தான். எப்படி அவருக்கு உயிர் இப்போ தாங்குறது அப்படின்னு தானே கேட்டுக்கிறார். தாரையத்தை அவருக்கு உண்மையில துக்கம் கிடையாதா? ஏன்னா இப்படிப்பட்ட ஒருத்தருடைய வியோகம் வருமானால் அது மகா துக்கம். இந்த வியோகத்திலேயே பெரிய அளவில் வியோகம் வந்து வச்சுக்கோங்க, எவ்வளவு துக்கமா இருக்கும். நம்மத்திலே ஒரு திடீர்னு 10,000 ரூபாய் காணாத போயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு துக்கமா இருக்கும். 1,00,000 ரூபாய் காணாது போயிடுது அப்படின்னா துக்கமா இருக்கும். 50,00,000 ரூபாய் காணாது போயிடுது, 50,00,000 ரூபாய் மொத்தமா போயிடுது, திவாலா எடுத்து ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவான்? ஆத்மஹத்தியை பண்ணிடுவான், அவனால உயிர் தரிக்க முடியாது, இல்ல ஹார்ட் அட்டாக் வந்து போயிடுவான். 50,00,000 100,00,000 அல்லது 1,00,000,000 அப்படி எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆனா தாங்க முடியாது. அந்த மாதிரி சாதாரணமான வியோகமா இருந்தா பரவாயில்ல, இப்படிப்பட்ட ஒரு பத்தினி ஒருத்தி இருந்து இவருடைய வியோகத்துல ஒருத்தர் உயிர் தரிச்சுட்டு இருக்காருன்னா அது எப்படி நடக்கும்? துஷ்கரம் கிருத்தவான்றாமா, அப்ப ஏதோ இதுல சரியில்லைன்றவர். ஹீனோ யதன யா பிரபு தாரையத்யாத்மனோ தேகம் ந துக்கே ந அவசியது. ஏன்னா அன்னைக்கு என்றைக்கோ அந்த ஒரு சந்தேகத்துக்கு இன்னைக்குதான் ஆன்சர் கிடைக்கிறது ஆஞ்சநேயருக்கு. அதாவது ரிஷ்யமுகத்துல ஹனுமான் சுக்ரீவன் இவர்கள்லாம் வந்து முதல்ல பெருமாளை சந்திக்கும் போது அப்ப தங்களுடைய பிரச்சனைகள்லாம் பேசிட்டு இருந்தா ஒருத்தரும். அப்ப சுக்ரீவன் சொன்னார், எனக்கு ராஜ்யம் போயிடுது, வாலி அபகரிச்சுட்டான், ராஜ்யம் போனா போயிட்டு போறது, என் மனைவியும் கூட அபகரிச்சுட்டான் அப்படின்னு அந்த கதையெல்லாம் சொன்னார். பெருமாளுடைய கதையும் லக்ஷ்மண பெருமாள் சொன்னார், இவருக்கும் இந்த மாதிரி வந்து ராஜ்யம் இல்லைன்னா ஆயிடுச்சு, இவருடைய மனைவியும் எவ்வளோ ஒரு தம்பகரிச்சு விட்டான் அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் சொன்னார். ஆனால் சீதா பிராட்டியினுடைய வியோகத்தில் பெருமாள் ரொம்ப சோகத்தில் இருக்காராம், ரொம்ப துக்கப்பட்டு இருக்கார். லக்ஷ்மண பெருமாள் சொல்ல சொல்ல இவர் அழுதுன்னு இருக்கார். அப்போ நிறைய பேருக்கு சந்தேகம், இவர் என்ன ஒரு தீர புருஷனா இல்லாமல் இவர் பாட்டுக்கு அழுதுன்னு இருக்காரு. ஒரு தீர புருஷனா இருக்கும், அழுவானா? எந்த துக்கம் வந்தாலும் அழமாட்டான், அவன் தைரியத்தோட நிற்பான் இல்லையா? ஆனா இவரு கண்ண ஜனம் விட்டு அழுதுட்டு இருக்காரு. ஒரு தீர புருஷனாவே இவர் இல்லையே அப்படின்னு ஒரு சந்தேகம். சுக்ரீவன் சொன்னான் பெருமாள் கிட்ட, ரொம்ப இதுக்கெல்லாம் கவலைப்படாதுங்கோ, எல்லாம் ஓரளவு தான் கவலைப்படலாம், நம்ம மனைவி விட்டு தீ நேர்ந்தது அப்படின்னு அதுக்காக ரொம்பலாம் கவலைப்படக்கூடாது, கொஞ்சம் தான் கவலைப்படணும். என்னையே எடுத்துக்கோங்களேன், நான் இவ்வளவு கவலைப்படுறேன், நான் தைரியமா நிக்கல, அந்த மாதிரி நீங்களும் தைரியத்தை வரவழைச்சுக்கோங்கோ அப்படின்னு சுக்ரீவன் வேற உபதேசம் பெருமாளுக்கு. இதெல்லாம் ஆஞ்சநேயர் கேட்டு இருக்கார். இப்பதான் விஷயமே புரியுது, சுக்ரீவனுடைய மனைவியும் இவர் மனைவியும் ஒன்னான்னா, சுக்ரீவனுடைய சோகமும் இவருடைய சோகமும் ஒன்னான்னா, சீதா பிராட்டி எப்படிப்பட்டவர், இந்த மாதிரி லோகத்துல எந்த ஸ்திரியாவது இருக்க முடியுமா, இல்ல ராமன் மாதிரி எந்த புருஷன் தான் இருக்க முடியுமா? அப்ப என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டானா,
பெருமாளானவர் சீதா பிராட்டியை பிரிந்து இந்த மாதிரி துக்கப்பட்டிருக்காரு. தீரபுருஷனா இல்லாமல் அவர் பண்ண தப்பான காரியமாச்சே, தீரபுருஷனா தைரியத்தோட எல்லாத்தையும் சமாளிச்சுக்க வேண்டாமா, தாங்கிக்க வேண்டாமா அப்படின்னு நினைச்சா. ஆனா இப்பதான் புரியுறது இவர் துக்கப்பட்டதே போறாது, இன்னும் நிறைய துக்கப்படணும் அப்படிங்கிறார். பெரியாசம்பிள்ளை அழக ஒரு விஷயம் சாதிக்கிறார். அன்றைக்கு இவர் செய்தது தப்பு என்றிருந்தோம், தவறு என்றிருந்தோம். அன்னைக்கு இவர் செய்தது தப்பு, ஏன்னா இப்படி துக்கப்படக்கூடாது, துக்கத்தில அடக்கிக்கணும்னு நினைச்சிருந்தோம். இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கும் இவர் செய்து தவறுன்னு தான் புரிஞ்சுட்டாராம். ஏன்னா இந்த அளவு துக்கம்னா போறவே போறாது, உயிர் விட்டுருக்கணும், உயிர் இன்னும் உடல் இல்லையோ. அப்ப அவர் துக்கப்படலைன்னு அர்த்தம். உண்மையான துக்கம் இருக்குமானால், உண்மையான சோகம் இருக்குமானால் பிராணம் போயிருக்கணும் அப்படிங்கிறார். ஆனா அதுக்கு சமாதானமும் அவரே சொல்றார், ஏன்னா மன செலவுல பிரிவு இல்லாதபடினால பிராணம் போகல அப்படின்னு சமாதானமும் சொல்லிக்கிறார். இதெல்லாம் என்ன கேட்டா, பகுவிதாம் சிந்தாம், எத்தனையோ விதமான சிந்தா, எத்தனையோ யோசிக்கிற முக்கியமான விஷயம் என்ன கேட்டான்னா, ஏவம் சீதாம் ததா திருஷ்டா கிருஷ்ட பவன சம்பவ ஜகாம மனசாராமம் பிரசசம் சஜதம் பிரபும். சீதா பிராட்டியை பிராத்த உடனே ராமனுடைய நிலை வந்துட்டு இருக்கு. அவர் எப்படி இருக்காரோ அப்படியே இருக்காரு தான், அந்த ரூபமும் அவருக்கு ஏத்த மாதிரி இருக்கு, அந்த துக்கமும் அவருக்கு ஏத்த மாதிரி அதே துக்கம் இருக்கு, அந்த வேஷமும் அப்படியே இருக்கு, எல்லாம் ஒரு சமமா இருக்கேன். ஆனா இப்படிப்பட்ட தம்பதிகள் இவர் பார்த்ததே கிடையாது. தம்பதிகளுக்குள்ள இவ்வளவு ஒரு ஒற்றுமை இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாக்கிறார். இவர் பெருவாள் சீதா பிராட்டி ராமன் கல்யாணத்துக்கு இவர் போனதெல்லாம் கிடையாதா? இப்ப பார்த்து பிரசஸ்து பிரசஸ்தவியாம் சீதாம் தாம் ஹரிபுங்கவஹா. இப்ப பெருமாள் பிராட்டி சேர்த்து வச்சு பாக்குறார், இவர்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா எத்தனை அழகா இருக்கும், பக்கத்துல பக்கத்துல இருந்தானா, இப்ப துக்கத்துல இப்படி தள்ளி தள்ளி நிற்கும் போதே இத்தனை ஆச்சரியமா இருக்கேன், பக்கத்துல பக்கத்துல இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறார். அதுக்கப்புறம் விதி வாழ பிரிச்சு இருக்கே அப்படின்னு சீதா பிராட்டியை பார்க்கத பார்த்தா மறுபடியும் சீதா பிராட்டி ஆனவர் சோக சாகரத்துல மக்னராக இருந்து கண்கள் எல்லாம் அப்படியே ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கு, கண்ணு ஜலஞ்சலமா கொட்டின்னு இருக்கு. அது இருக்கிறத பார்த்த உடனே ஆஞ்சநேயர் சொல்ற, முகூர்த்தம் இவத்யாத்வா பாஷ்ப பரியா குலேக்ஷணா சீதாம் ஆசிரித்ய தேஜஸ்வி ஹனுமான் விலலாபா. சீதைய பார்த்து ஹனுமான் அழ ஆரம்பிச்சாராம், கண்ண ஜலமட்டி விரளார. வால்மீகி அழகா சொல்ற, ஹனுமான் கூட அழறா அப்படின்னு ஹனுமானே சொல்றார், மமா அபி வெத்தீதம் மனா. இதுக்குமே அழமாட்டார் இவர், எந்த எந்த இதை பார்த்தாலும் அழவே மாட்டார், அழுகைங்கிறதே வராது. சில பேர் வந்து அவ்வளவு தீர புருஷா, என்ன துக்கம் வந்தாலும் அழுகைங்கிறதே வராது அப்படிலாம் இருக்கிறார். அந்த மாதிரி இவர் எதுக்குமே அழாதவர். ஆனா இப்ப சீதா பிராட்டியுடைய இந்த நிலையை பார்த்து அழறார். மாத்திரம் இல்ல, சீதாம் ஆசிரித்ய தேஜஸ்வி, சீதா பிராட்டியை பார்த்த படம் இவர் தேஜஸ்வி அறாராம் ஹனுமான். ஏன்னா இப்பதான் பெருமாளை பத்தியே புரியுது, என்னைக்குமே பெருமாளோட கூட இருந்தா பெருமாளை பத்தி புரியாது. பிராட்டியை சேர்த்து வச்சு பெருமாளை பார்த்தாதான் பெருமாளை பத்தி ஒழுங்கா புரியும். இது வேதமே சொல்ற ரகசியம். இது ஸ்ரீயப்பதி அப்படின்னும் போதுதான் கரெக்டா புரியும் பெருமாளை பத்தி, அது இல்லாத வரைக்கும் எத்தனை பண்ணாலும் புரியாது இல்லையா. அதனால ஆஞ்சநேயர் பெருமாளோட கூடவே சேர்ந்து இருந்து பழகின்றாலும் அவருடைய பாரம்யம் பரம் பரமதத்துவம் அப்படிங்கிறது அவருக்கு புரியலையாம். சீதா பிராட்டியை பார்த்த பிறந்தா நல்லா புரியுறதாம் அவருக்கு. அதனால இப்பதான் அவர் வந்து பரம பாகவதராக ஆறார். சீதாம் ஆசிரித்ய தேஜஸ்வி ஹனுமான் விலலாபா. அப்போ ஒன்னு அழற, மான்யா குரு வினீத லக்ஷ்மணஸ்ய குரு பிரியா எதி சீதாபி துக்கார்த்தா காலோகி துரதிக்ரமஹா. லக்ஷ்மண பெருமாள் இருக்காரு, அவர் எப்படிப்பட்ட மகா சாமர்த்தியவான், அவர் பெருமாளுக்கு எப்படி அந்தரங்கமா கைங்கரியம் பண்ணக்கூடியவர், அப்படிப்பட்ட லக்ஷ்மண பெருமாளாலே ரட்சிக்கப்படக்கூடியவரான பிராட்டி இருக்காரு, அவருக்கு கூட இந்த கஷ்டம் வந்துருச்சுன்னா அப்ப லோகத்துல யாருக்குதான் கஷ்டம் வராது? அப்ப விதியை யாராலும் மீற முடியாது போல இருக்கு. விதியை நான் எப்படி ஜெயிச்சுரோ அப்படி ஜெயிச்சேன்னு சொல்றதெல்லாம் பொய், ஏன்னா லக்ஷ்மணியும் மீறி விதி வந்திருக்கேன் இப்போ. அப்ப காலோகி தூரத்தை கிரமஹா துல்யசீலமயோ விருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகிம் தஞ்சேயமசி தேக்ஷணா. அந்த ராகவனுக்கு இவர் தான் பொருத்தம், பொருத்தம் இவருக்கு ராகவன் தான் பொருத்தம்னு முதலே சொன்னவா, ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பாக்குறார். ஏன்னா துல்லிய சீல வயோ விருத்தம், துல்லியமான சீலம் குணம், துல்லியமான வயசு, துல்லியமான நடத்தை, எல்லாத்தையும் ரெண்டு பேருக்கும் பொருத்தமா இருக்கு. இந்த மாதிரி இவரை பிரிஞ்சு அவர் துக்கப்படுறதுங்கிறது மாத்திரம் இல்லாமல் அந்த ஆகாரத்தை பார்த்தாலுமே துல்லியமா இருக்கு, இவருக்கு அவர் தான் சமமானவர் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இந்த வயசை பார்த்தாலே தெரியுதான், அதாவது யௌவனம் ரெண்டு பேருக்கும் அப்படி இருக்கான். அப்போ
இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறார், இப்படிப்பட்ட சீதா பிராட்டிக்காக பெருமாள் எத்தனையோ செஞ்சிருக்கார் இது வரைக்கும். இந்த சீதா பிராட்டிக்காக தான் முதல்ல விராதன் அப்படிங்கிற ராட்சசனை வதம் பண்ணார். விராதச்சகதே இந்த சீதா பிராட்டிக்காக தான் ஜனஸ்தானத்துல 10,000 பேர் அவர் வதம் பண்ணியிருக்கார், கரண் தூஷன் உட்பட எல்லாரையும். இந்த சீதா பிராட்டிக்காக தான் வாலிய வதம் பண்ணி சுக்ரீவன ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். அந்த சீதா பிராட்டிக்காக தான் எங்களை எல்லாம் அந்த பக்கம் அனுப்பிச்ச, நான் சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் வந்தேன். எல்லாம் இவர் ஒருத்திக்காக இத்தனை கஷ்டம் நடந்துட்டு இருக்கு. பெருமாளே இத்தனை பண்ணிருக்க, ஆனால் இத்தனை பண்ணது போறாது, இன்னும் நிறைய பண்ணணும். இவருக்காக எதை வேணா பண்ணலாம். எதி ராம சமுத்திராந்தாம் மேதிரியும் பரிவர்த்தையேது அஷ்யாவே ஜெகச்சாபி யுக்தமித்தேவமே மதிஹி. இவருக்காக அவர் உலகத்தையே புரட்டி போட்டா கூட தப்பு கிடையாது அப்படின்னு எனக்கு சொல்றது இல்ல, என்னுடைய சித்தாந்தம் இது. எனக்கு தோன்ற விஷயத்த நான் சொல்றேன். ஏன்னா சில பேருக்காக சில அளவு தான் கஷ்டப்படலாம். நமக்கு தெரியும் இதுக்காக அவ்வளவு கஷ்டப்படுறவங்க போற நிறுத்திக்கோங்க, இல்ல ஓரளவு தான் கஷ்டப்படலாம் அப்படின்லாம் சொல்றா இல்லையோ. எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு கணக்கெல்லாம் உண்டு இல்லை நமக்கே. அந்த மாதிரியாக நீங்க இதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறவங்க போறோம் அப்படின்னு சொல்றா. அப்ப சீதா பிராட்டிக்காக எத்தனையோ பிரயாசம் எல்லாம் பட்டிருக்காரு. போய் இவ்வளவு பிரயாசம் சீதா பிராட்டி ஒருத்தருக்காகவா அப்படின்னா இதெல்லாம் ஒண்ணுமே போறாது. லோகத்தை மொத்தத்தையும் சம்பாரம் பண்ணி திருப்பி சிருஷ்டி பண்ணா கூட தப்பு கிடையாது சீதா பிராட்டிக்கா, ஏன்னா அவருடைய பிரபாவம் அப்படி இருந்துருக்கு. ராஜ்யம் வா த்ரிஷு லோகேஷு சீதா வா ஜனகாத்மஜா த்ரைலோக்ய ராஜ்யம் சகலம் சீதா யா நா புனியாத் கலாம். மூணு லோகத்தை ஆளக்கூடிய ராஜ்யம் ஒரு பக்கம், சீதா ஒரு பக்கம், சீதா பிராட்டி ஒரு பக்கம் இருந்தாலும், மூணு லோகத்து ராஜ்யத்தை ஆண்டாலும் சீதா பிராட்டியோட கூட இருக்கிறதுக்கு சமமாகாது, சீதையினுடைய ஒரு அம்சத்துக்கு கூட ஈடாகாது, ஒரு கால் நுனி அளவுக்கு கூட ஈடாகாது. ஸ்ரீலோக ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியா இருக்கான்னு ஒருத்தன் அப்படின்னா இன்னொருத்தன் சக்கரவர்த்தியால்தான் இல்லை, ஆனால் காட்டில் தான் இருந்துருக்கார், மரவுரி தான் தரிச்சுருக்கார், ராஜ்யத்தையெல்லாம் விட்டுட்டார், ஆனால் சீதா பிராட்டியோட இருக்கார் அப்படின்னா இவருக்கு சமமான லோகத்தில் யாருமே இருக்க முடியாது. திரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதா யா நா புனியாட்கலாம். இதே விஷயத்தை தான் கௌசல்யம் மனசுக்குள்ள நினைக்கிறான்னு வரும். அதாவது பெருமாள் காட்டுக்கு போகும்போது இப்போ சீதா பிராட்டியும் கூட போறாரு அது எல்லாருக்கும் தெரியும், ஆனா கௌசல்யா இதை எதிர்பார்க்கல. இவளும் கூட போவான் இப்படி ஒரு மாட்டு கொண்டு இருப்பானான்னு யோசிச்சு பார்க்கறாரு. காட்டுக்கு போறேன்னா நான் வரையும் சொல்லிட்டு கிளம்புறாரு பொருத்தி. அப்போ அதை பார்த்து கௌசல்யா சொன்னாலாம் ஆனந்த கண்ணீர் விட்டான் அப்படின்னு அயோத்தியா காண்டத்தில் வரும். ஏமா அழற அப்படின்னு கேட்டா, நான் துக்கத்துல அழறடா, நான் இப்ப சந்தோஷத்துல அழறேன், இது வரைக்கும் துக்கத்துல அழுத, நீ காட்டுக்கு போறியேன்னு துக்கத்துல அழுத, ஆனால் உன்னை போல கொடுத்து வச்சவன் யாருமே கிடையாது, ஏன்னா ராஜ்யம் இல்லட்டா என்னடா இதோ வராலே உங்களை உறுத்தி, ஏதோ ஸ்ரீய ஸ்ரீஹீவோ சாதாரணமானவர் கிடையாது. ஆக இவளோட இருக்கும்போது அப்புறம் ராஜ்யம் இருந்தா என்ன இல்லட்டா என்ன, இப்படி ஒரு மனைவி ஒருத்திக்கு இருந்தா, நான் பணக்காரனா இருந்தான் இல்லாட்டா என்ன, அந்த மாதிரியாக நீ பாக்யவான், நீ கொடுத்து வச்சவன் அப்படின்னு கௌசல்யா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறான்னு ஒரு அந்த ரீதியில ஒரு நல்ல குணத்தோடு கூட நல்ல ஸ்னேகத்தோடு கூட பிரியோடு கூட இருக்கக்கூடிய பாரியன்னு ஒருத்தி இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பாரியக்கும் நல்ல குண ஸ்னேகத்தோடு இருக்கக்கூடிய பர்தான் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்க குடும்பத்துல பைசா இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, வேற எது இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, கவலையே கிடையாது. அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த குடும்பத்துல ஆனந்தம் இருக்கும், அந்த குடும்பத்துல சௌக்கியம் இருக்கும், அந்த குடும்பத்துல திருப்தி இருக்கும், சாந்தி இருக்கும், எல்லாம் இருக்கும். இதே நிறைய பைசாவெல்லாம் இருந்து ஏழடுக்கு மாளிகையில இருந்துட்டு கூட பாரியா பர்த்தாவுக்கும் பரஸ்பரம் பிரேமம் இல்லை அப்படின்னாலும், இல்ல நல்ல குணங்கள் இல்லை அப்படின்னாலும், அது நரகத்துக்கு சமமாக தானே இருக்கும். ஆனா திரைலோக்கிய ராஜ்யத்தை ஆளுங்கிற பெரிய விஷயம் கிடையாது, இந்த மாதிரி பாரிய கிடைக்கணும் இதுதான் பெரிய விஷயம். திரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயா நாப்புனு யாத்கலாம், திரைலோக்கிய ராஜ்யம் மூணு லோக ராஜ்யத்தை சேர்த்து வச்சா கூட சீதா பிராட்டினுடைய ஒரு துளி அம்சத்துக்கு கூட ஈடாகாது அப்படின்னு தான் சொல்றார். துஷ்கரம் குருதே நாமஹீனோ யதனயா பிரபு தாரயத்யாத்மனோதேகம் சுக்கேன அவசீததி நைஷா பசியதி ராட்சசியோ நேமான் புஷ்பஃபலாத்ருமன் ஏகஸ்த ஹ்ருதயானூனம் ராமமேவானு பசியதி. சீதா பிராட்டி இப்படி பார்த்துட்டு இருக்காராம், ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்காராம்,
ஆகாசத்துல யார பாக்குற ஜி அப்படின்னா திருவாய்மொழி அடிக்கடி வரும் வாடமையில் ஒக்கும் ஐயா அக்கும்லாம் வரும் ஆகாசத்தையே பார்த்து இந்த கால் நாயகி வரும் இல்லங்கிட்ட கீழே இருக்கிறது எதையுமே அவருக்கு பார்க்க பிடிக்கல கீழே வந்து யார் இருக்கானா ராட்சசிகள்லாம் இருக்கா சீதா பிராட்டியை மிரட்டுவதற்காக சீதா பிராட்டியை சுத்தி நிக்கிறா அவா பார்க்கும்படியா இல்ல ஆனா கூட பயத்தினாலே பார்க்கலாம் ஐயோ இவாள இப்படி மிரட்டுறாளே இவாள என்ன பண்ண போறாளோ அப்படின்னு ஒரு பயத்தினாலே ராட்சசிகளை பார்க்கலாம் இல்லையோ ஆனா அதெல்லாம் பார்க்கவே இல்லை இல்ல அசோகவனத்துல நிறைய புஷ்பங்கள் பழங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கு நல்ல தோட்டம் நல்ல நல்ல தோட்டம்லாம் இருக்கு ஆச்சரியமா பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் எத்தனை பார்த்தாலும் அழுக்காது அப்படிப்பட்ட ஆச்சரியமான இடம் மனசுல சந்தோஷமா இருக்க முடியாது நல்ல காத்து நல்ல நதிகள் நிறைய புஷ்பங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் அப்போ அதை பார்த்தா மனசுக்குள்ள சந்தோஷம் வரும் எப்படிப்பட்ட துக்கத்தில் இருக்கானுக்கும் அந்த இடத்துல வந்தாச்சுன்னா மனசு மாதிரி சந்தோஷம் வந்துருமா அப்படிப்பட்ட இடம் அது ஆனா அங்க இருந்தா கூட பிராட்டிக்கு சந்தோஷம் வரல எப்படிப்பட்ட சந்தோஷத்துல இருக்கானுக்கும் இந்த மாதிரி ராட்சசிகள் கிட்ட உட்காந்தா துக்கம் வரும் ஆனா அதுவும் வரல அப்ப என்ன என்ன ஆச்சுன்னா துக்கமும் இல்லை சுகமும் இல்லை துக்கத்துக்கான காரணம் இருந்தாலும் துக்கமும் இல்லை சுகத்துக்கான காரணம் துக்கம் இல்லை ஏன்னு கேட்டா மனசு இந்த இடத்துல இல்லையே ஏகஸ்த ஹிருதயா நூனம் மனசுனால இவர் பாக்குறது இந்த துக்க ஹேதுவையோ சுக ஹேதுவையோ பார்க்கல ராமமேவான் உபசதி ராமனையே நினைச்சிருக்கிறபடினால அதனால இது ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் இதுதான் திருவாச்சாம்பிள்ளை சாதிக்கும் போது சுகஹேதுக்கள் சுகஹேதுக்கள் அல்ல துக்கஹேதுக்கள் துக்கஹேதுக்கள் அல்ல அப்படின்னு சுகம் 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 இல்லை துக்கம் துக்கம் இல்லை எனக்கு பெருமாள் சம்பந்தம் தான் எல்லாமே பெருமாளை விட்டு பிரிஞ்சு அதுதான் துக்கம் பெருமாளோட சேர்ந்தா அதுதான் சுகம் இது தவிர வேற எதுவும் சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது அப்படின்னு காமிக்கிறாராம் அதை நமக்கு இது காமிக்கிறாருங்க சுவாமி தேசியன் சொல்ற ரங்காருத்த விதேக ராஜதனியா நியாயான லாலப்பியதே இந்த ஸ்லோகத்தை தான் பிரதானமா வச்சு சொல்ற இல்லைன்னா சீதா பிராட்டி லங்கையில இருந்தவரோ அதே மாதிரிதான் சரணாகிதி பண்ணவன் அப்படிதான் நடந்துக்கணுங்க ஏன்னா நமக்கும் பெரிய சுகம் துக்கம்னா எதுவுமே நம்ம பார்க்க கூடாது நமக்கு வேண்டியது பெருமாள் உத்தரவு தான் பெருமாள் கிட்ட ஆத்மா ஒப்படைச்சாச்சு பெருமாள் என்னை கூட்டுக்கணும் இதுக்கு நடுவில் சின்ன சின்ன சுகம் துக்கங்கள்லாம் சுக துக்க ஹேத்துக்கள்லாம் இருக்கதா இருக்கும் சம்சாரத்துல இருக்கோம் இல்லையோ அப்ப பிரகிருதி சம்பந்தத்துல இருக்கிற அப்படின்னாலே சுகதுக்க ஹேத்துக்கள் மாறி மாறி வந்துட்டுதான் இருக்கும் ஆனா அதெல்லாம் எது வந்தாலும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏகஸ்த ஹிருதயா நூனம் ஒரே ஹிருதயத்துல ஒரே எண்ணம் ராமமே அனுபசியத்தியே அப்படின்னு என்ன கேட்டானா அவன் வந்து கூட்டுக்கு போறான் நான் அவருக்கு உரியவன் அப்படின்னு சீதா பிராட்டிக்கு தெரியுது அந்த மாதிரி பரநாசம் பண்ணவனுக்கும் அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா அவனுக்கு சுகதுக்கங்களை பத்தி அவன் கவலைப்படவே மாட்டான் இதுதான் இவன் இருக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல தெரியறதா இமாம் அசிதகேசாந்தாம் சதபத்ர நிபேக்ஷணாம் சுகார்காம் துக்கிதாம் திருஷ்டா மமாபி வெதிதம் மனஹா அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்ற நீ இவளை பார்த்து மமாபி வெதிதம் மனஹா இவரை பார்த்து எனக்கு கூட மனசு கஷ்டமா இருக்கு அப்ப லோகத்துல யாருக்கு எந்த கஷ்டங்கள்லாம் இருக்காது கஷ்டமே படாத எனக்கு கூட இவரை பார்த்தா துக்கம் வந்திருக்கு அப்படின்னு இப்படி எல்லாம் நினைச்சுட்டு இருக்க அந்த சமயத்துல ஏதோ சில சப்தங்கள்லாம் கேட்கறது ஏ ராவணன் வந்துருக்கான் அதை பார்த்தோன்னே இவர் தன்னை மறைச்சிருந்துட்டார் ரொம்ப மறைச்சிருந்துட்டார் சீதா பிராட்டி அப்ப அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டார் சிம்சபாமரன் ஒரு மரம் அந்த இடத்துக்கு வந்துட்டார் இவரும் மரத்து மேலதான் நிக்கிறார் அப்ப ராவணன் வரதை பார்த்து தெரிஞ்சுட்டு தன் மறைச்சிருந்துட்டான் அவன் வந்து சீதா பிராட்டி கிட்ட என்னென்னமோ பேசினான் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசினான் அப்போ ராவணனை பார்த்து சீதா பிராட்டி நடுங்குறாராம் பெரிய காத்துல வாழை மரம் எப்படி நடுங்குமோ அந்த மாதிரி நடுங்கிண்டு உடம்பெல்லாம் சுருக்கிண்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்க அவரை பார்த்து ஆஞ்சநேயருக்கு ரொம்ப மனசு கஷ்டம் இப்படியாவது ஒரு ஸ்திரிய படுத்துவான் ஒருத்தர் பார்த்தாலே பயப்பட முடியிருக்கான் அவரோட கொடியில ராவணன் வரத பார்த்தாலே இங்க உடம்பு நடுங்குது பிராட்டி அப்படியே சுருக்கிக்கிற கூனி குறுகி போய் உடம்பு சுருக்கிண்டு இருக்க ஏன்னா அவன் ஒவ்வொரு அங்கமா பாக்குறான் மகாதுஷ்டன் அப்படின்னா இவருடைய நிலை எப்படி இருக்கும் 10 மாச காலம் இப்படி இருந்துச்சு அது மாத்திரம் இல்லாமல் அவன் என்னென்னமோ பேத்தறான் அப்போ அவனுக்கு பதில் வேற சொல்லிட்டு இருக்க பாவம் நேர பேசாமல் ஆனா அவனுக்கு ஹித உபதேசம் வேற ராமனுக்கு அங்க திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுசி ஸ்மிதா நிவர்த்தய மனோ மத்தா ஸ்வஜனே கிரியதாம் மனஹா நடுவுல புல்ல கிள்ளி போட்ட போட்டு பேசுறாராம் புள்ள கிளி போட்டான்னு நேர பேச வேண்டாங்கிறதுக்காக புள்ள கிளி போட்டான்னு மாத்திரம் இல்ல நீ புல்லுக்கு சமானண்டான்னு காமிக்கிறதுக்காக புள்ள கிளி போட்ட
அது மட்டும் இல்ல, நான் புள்ள கிள்ளி போட்டா புள்ளி இங்க இருக்குடா, பெருமாள் புள்ள கிள்ளி போட்டானா காக்காசுரம் கதைதான் உனக்கு. நீ எந்த திக்கு ஓடினாலும் எங்கேயும் தப்பிச்சுக்கவே முடியாது அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, நீ என்னமோ எனக்கு இத்தனை ஐஸ்வர்யம் இருக்கு, அத்தனை ஐஸ்வர்யம் இருக்குன்னு சொல்றிய, அதெல்லாம் எனக்கு புல்லுக்கு சமானம்டா அப்படின்னு. அதெல்லாம் மாத்திரம் இல்லாமல் இந்த புல்லுதான் உனக்கு ஆகாரம், நீ மிருகத்து வேண்டியவன், மனுஷனா பிறந்திருக்க, இப்போ மிருகத்துக்கான சுபாவம் தான் உனக்கு இருக்கு, அதனால உனக்கு கொடுக்கறதுக்கு புல்லுதான் லாய்க்கு அப்படிங்கிறதுக்காக புள்ள கிளி போட்டார். இந்த மாதிரி பல அர்த்தங்கள் சொல்றார். அதுக்கப்புறம் இதுவா சிரிச்சுக்கிறார் சீதா பிராட்டி. ராவணன் பேசுற பேச்சை போயிட்டு வேற என்ன அழுவா முடியும், வைத்தியகாரத்தனமா பேசுறான் ஒரு வார்த்தை. ஏன்னு கேட்டா ஜெகன் மாதாவா இருக்கிறார், லோகத்துக்கெல்லாம் ஜனனியா இருக்கிற அம்மா கிட்ட குழந்தை இந்த மாதிரியா பேசும், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்லாம் பேசும். இது மாதிரி ஜெகத்துக்கெல்லாம் மாதாவா ஒருத்தர் வந்தானா அவர் புரிஞ்சுக்காமல் இருக்கானேங்கிறதுக்காக சாது தர்மம் சாது சாது விரதம் சரம். அப்பா தர்மத்தை யோசிச்சுப்பார், உன்னுடைய மனைவிகள் எத்தனை பேர் இருக்கா, அவள் நீ தானே ரட்சிக்கணும், அந்த மாதிரி அவரவர்களுடைய மனைவி அவரவர்கள் ரட்சிக்க வேண்டாமா. அதுஷ்டம் சேஷுதாரேஷு சபலம் சலித்த இந்திரியம் நயந்தி நிகிருதி பிரஜம் பரதாரா பராபவம். யார் தன் மனைவியை விட்டுட்டு வேற ஸ்திரீயை ஆசைப்படுறானோ அந்த ஸ்திரீ அவனை எவ்வளவு தூரம் அவமானப்படுத்துமோ அவ்வளவு தூரம் அவமானப்படுத்துவான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மனைவி தான் கௌரவம் கொடுப்பார், மற்றவர் அவமானம் தான் படுத்துவார், இது உனக்கு தெரியாதா. இக சந்தோனவா சந்தி சதோபா நானு வர்த்தசே சதாகி விபரீதா தே புத்தி ராச்சார வர்ஜிதா. ஏன்னா சத்துக்களே இல்லையா, மகான்களே யாரும் இல்லையா, உனக்கு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்றதுக்கான மகான்கள் இல்லையா, எடுத்து சொல்லாட்டா கூட மகான்கள் யாராவது ஒருத்தர் இருந்தாலே போதுமே, அவ இருந்த இடத்திலேயே துஷ்டர்களுடைய துஷ்டபாவங்கள்லாம் மாறிடுமே, அப்படிப்பட்ட சத்துக்கள் யாருமே லங்கையில இல்லையா, இல்ல அவ சொல்லியும் நீ கேட்கலையா, ஏன்பா இப்படி உன் புத்தி இப்படி கெட்டு போயின்னு இருக்கு. ஒரு நல்லவர் ஒருத்தர் இருந்தான்னா புத்தி கெட்டு போகாதே அப்படின்னு சொல்ற. ஆனால் அரண்யா ராகவே நாகம் பாஸ்கரே நற்பிரபா யதா, பாஸ்கரனுக்கு சூரியனுக்கு பிரபா வெளிச்சம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ராமனுக்கு நான், என்னை பிரித்து வைக்க முடியாது, அதனால நீ என்ன அவர்கிட்ட சேர்த்துரு. மித்திரம் ஔபயிகம் கர்த்தும் ராமஸ்தானம் பரீப்சதா பதஞ்சா நிச்சதா கோரம் தொயாசோ புருஷர்ஷன் சொல்றேன்பா கேளு. நீ மித்திரபாவத்தை வச்சுக்கோ, நீ ராமன் கிட்ட போய் சரணாகிதி பண்ணி பயந்துகிந்து எதுவும் பண்ண வேண்டாம், ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சீதா பிராட்டியை ஒப்படைச்சிட்டு நாம ரெண்டு பேருமே ஃப்ரெண்டா இருப்போம் அப்படின்னு வச்சு, அப்படியானா பெருமாள் கோவிச்சு ஏத்துண்டுவாரா, இத்தனை நாள் பண்ண தப்ப ஏண்டா, நீ பாட்டுக்கு அபரிசின் போட்டு திடீர்னு ஃப்ரெண்டு சொன்ன அர்த்தம் கேட்பாரண்ணா, அதெல்லாம் கேட்கவே மாட்டார். ஏன்னா விதித்தி தர்மஜா சரணாகத வாத்சலா, அவருக்கு வாத்சல்யம்னு ஒரு குணம் இருக்கு, தோஷங்களை எல்லாம் தோஷமாவே பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர், அந்த அளவு எல்லார்கிட்டையும் பிரீத்தி வச்சிருக்கிறவர், அதனால சரணாகத வாத்சலனா இருக்கக்கூடிய பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணா தாராளமா பண்ணலாம். பண்றேன் நான் போய் எப்படி சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ராவணன் கூட சரணாகதி பண்ணலாம், காக்காசுரன் கூட சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு தான் நமக்கு ராமாயணம் காட்டி கொடுக்கிறது. அதனால நீ தாராளமாக போலாம் வா, விதிதஸ்தி தர்மஜா சரணாகத வத்சலா தேன மைத்ரி பவத்து தே எது ஜீவித்து மிச்சசி, போய் மைத்ரி வச்சுக்கோ, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, பிழைச்சு போ, ஏன் அப்படி இல்லாட்டா குலத்தோட மொத்தமும் நாசமாயிடும், அது இல்லாட்டா நீ அப்படி எங்க போனாலும் பிழைக்க முடியாதுப்பா. கிரியேகே குபேரஸ் கிரிம் குபேரஸ் கதோலவாலயம் சபாம் கதோபா வருணஸ் ராஜா, நீங்க பாதாளம் போனாலும் பிடிக்க முடியாது, சொர்க்கலோகம் போனாலும் பிடிக்க முடியாது, ராமன் அஸ்தல் எடுத்துக்கு வந்தாங்கன்னா எந்த இடத்துலயும் உன்னால பிடிக்க முடியாது. அப்படி இருக்கச்ச நீ வந்து ஏன் இப்படி நாசமாகணும், அதனால உனக்கு இதத்தை சொல்றேன், நீ வந்து மித்திரபாவத்துல இருந்து கொடுத்துட்டா போதும், என்னை கொண்டு போய் ஒப்படைச்சுட்டா போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னா சில ஹிதமான வார்த்தைகளை எல்லாம் ராவணன் எப்ப போறானோ அப்பப்பெல்லாம் அந்த ஹிதமான வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் பாவம். இது என்ன ஆச்சரியம், அதாவது அத்தனை ஒரு குழந்தைக்கு அம்மா தானே சொல்லுவா, அந்த மாதிரியான வார்த்தை இதெல்லாம், பாக்கி பேர்லாம் ஒரு தடவை சொல்லுவா, ரெண்டு தடவை சொல்லுவா, தலைவர்த்தல் வாத்தியார் இருந்தா ரெண்டு தடவை சொல்லுவார், ஆனா அம்மாவா இருக்கோ ஓயாவும் தன் குழந்தை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் தான் சொல்லியிருந்துப்பா. அந்த மாதிரியா சீதா பிராட்டியாக தினமுமே ராவணன் இருந்தா கூட தினமுமே அவனுக்கு இந்த மாதிரி சாது உபதேசங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்காராம், ஆனா அவன் மனசுல எதுவுமே ஏறல அப்படிங்கிற விஷயம் வேற. ஏன்னா அவன் ஒரு சாபத்தினால வந்தபடினால அவனுக்கு இதெல்லாம் ஏறாம இருந்துருக்கு. இன்னும் கூட மித்திரம் ஔபயிகம் கர்த்தும் ராமஸ்தானம் பரீப்சதா முதலான விஷயங்கள் எல்லாம் நமக்கு பெரிய விஷயங்கள்,
எம்பெருமானோட சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றது. இதெல்லாம் எந்த தப்பு பண்ணாலும் கவலைப்பட வேண்டாம், சரணாகதி பண்ணோம்னா பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பரம சூக்ஷ்மத்தையும் வெளியிடக்கூடிய இடம் இது. இப்படி சீதா பிராட்டியானவர் உபதேசங்கள் தான் பண்ணியிருந்தார். இதெல்லாம் வந்து ஆஞ்சநேயர் எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சீதா பிராட்டியாரோட கூட அவர் சம்பாஷணம் பண்ணணும், அதுவும் ஆச்சரியமான விஷயம், அதை நம்ம பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரதாப்ஜ பரிபாலயன் தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து மங்களம் கோசகேந்திராய மகனீய குணாத்வயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.